நமக்குள்ள ஒரு சக்தி பிறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளை நம்மளுக்குள்ள கொண்டு வந்துக்கணும். டெய்லி காலத்தால நேரத்துக்கு எழுந்து நேரத்துக்கு நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களை நம்ம செய்ய வேண்டும். பெற்றவங்க கிட்ட காலையில எழுந்திச்சோடனே நமஸ்காரம் வாங்குறது ரொம்ப விசேஷ பலன்கள் இருக்கும். இல்லை வெளியூரில் இருக்கா அட்லீஸ்ட் காலையில் பேச முடியல இரவாவது அவங்க கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி பேசுறது அவங்களுக்கும் மன ஆறுதல் உங்களுக்கும் பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி தினம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பசுமாடு நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் இன்றைக்கி கோபா மாதாவை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பசுமாடு அதில் எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கோசாலை இருந்ததுன்னா போயிட்டு வரலாம். வீட்டில் உங்கள் வீட்லேயே மாடு வச்சுருந்தேன்னா தினம் தினம் அந்த பசுமாடை சுற்றி வர்றது எல்லா தெய்வங்களும் வழிபட்டதாக இருக்கும். அப்படி இல்லை நான் வெளிநாட்டில் இருந்துருக்கேன்னா அந்த படத்தில் எல்லா தெய்வத்தினுடைய சொரூபங்களும் இருக்கும். அப்போ நினச்சி வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். முடிந்த அளவுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகிட்ட டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய வீட்டில் கிளம்பும்போது திருமணமானவர்கள் மனைவியின் கிட்ட குங்குமமோ அல்லது கையில் கொடுத்து ஏதேனும் காசு வாங்கி நம்ம ஜோப்பில் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். செல்வத்தை சேரக்கூடியதாக இந்த தினத்தில் இருக்கும். டெய்லி கந்த சஷ்டி படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் டெய்லி காலையில் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்கள் பார்த்துட்டு உலகத்திலேயே உங்களை விட நம்பிக்கையானவர்கள் உங்கள் மேலே யாருமே இருக்க மாட்டார். உலகத்திலேயே உங்களை விட உங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டார். அதனால் நிச்சயமாக கண்ணாடி முன்னாடி நின்று நான் ரொம்ப தைரியமானவன் நிச்சயமாக இன்றைய தினத்தை நான் சாதித்தே தீர்வேன் என்ற எண்ணத்தை கொண்டு வாங்க. பாருங்கள் உங்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே நீங்கள் தைரியம் சொல்லுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைய தினத்தை ரொம்ப அழகாக இவரை நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கி இந்த காரியத்தை ஜெயிக்கிறோம் இவரை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த காரியத்தை இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் உங்களுக்கு பாராட்டி ஆறுதல் சொல்லுங்கள். உங்களை பாராட்டி இன்றைய தினத்துக்குண்டான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். என்னடா தானாக பேசுகிறாங்களேன்னு யாரும் நினைக்க மாட்டா. இது ஒரு ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நம்ம எது விட்டு போனோமோ அத்தனை காரியங்களும் நமக்கு ஞாபகங்களில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தினா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை முழுசாக ஸ்டடி பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்பாதீங்க, முழுசாக ஸ்டடி பண்ணுங்கள். அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உங்களை நீங்கள் சக்தியாக வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான பலன். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை என்றைக்குமே வேண்டுங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஆலயத்தில் விசேஷ அபிஷேகங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்காங்க. அது உங்கள் நட்சத்திரமாக இருந்தால் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களை நீங்கள் தீய சக்தியிலிருந்து காக்கலாம், உங்களை நீங்கள் பலப்படுத்துறதுக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி அடையிறதுக்கும் அத்துணையும் உங்களுக்கு உதவி செய்யும்னு இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் பயனுள்ள சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகன் வெற்றி வேல் முருகன் கரகரோகன்.